ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூவி லிஸ்ட். நான் உங்கள் ரேஞ்சர் தமிழா. இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, பவர் ரேஞ்சர்ஸ் டைனோ ஃபியூரியோட எபிசோட் 3 அதோட ரிவ்யூ தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல வந்து எபிசோட் 1 எபிசோட் 2 வந்து அப்லோட் பண்ணியாச்சு. அது யாரும் பார்க்காம இருந்தீங்கன்னா மேல இருக்க ஐகான் பட்டில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம போய் பாத்துருங்க. ஏன் ப்ரோ வீடியோ எதுவும் போடாம இருக்கீங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டு இருந்தீங்க. எனக்கு வந்து உடம்பு சரியில்லாம போயிடுச்சு, அதுல இருந்து இப்பதான் ரிகவர் ஆயிருக்கேன். இதுக்கப்புறமா நம்ம சேனல்ல வந்து தொடர்ந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணப்படும். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து நெக்ஸ்ட் வீடியோவை வந்து டாப் 10 6th ரேஞ்சர்ஸ் பத்தி போட சொல்லி கேட்டு இருந்தாரு. அந்த வீடியோவை நான் ரெடி பண்ணினே இருக்கேன். டைனோ ஃபியூரியோட எபிசோட்ஸ் வந்து ரிவ்யூ பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நான் அதை அப்லோட் பண்றேன். இந்த எபிசோட் 3 ஓட நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா லாஸ்ட் சிக்னல். இந்த எபிசோட வந்து ஓவராலா பாத்தீங்கன்னா இதுல வந்து ரெட் ரேஞ்சரோட பேக்ரவுண்ட் வந்து ஓரளவுக்கு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கூட இருக்கிற மற்ற ரெண்டு ரேஞ்சர்ஸ் பத்தியும் ஓரளவுக்கு அவங்க என்ன மாதிரி கேரக்டர்னு சொல்லி புரிய வச்சிருக்காங்க இந்த எபிசோட்ல. சரி வாங்க, ரொம்ப பேசாம வீடியோக்குள்ள போயிடலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் அப்லோட் பண்ற ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். இந்த எபிசோட் வந்து எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னு பாத்தீங்கன்னா டைனான்ஸ்ல ஒரு சிலைக்கு கீழே நம்ம ரெட் ரேஞ்சர் வந்து உட்கார்ந்து இருக்காரு. அவரு கையில பாத்தீங்கன்னா ரெட் கலர்ல ஒரு ஸ்டோன் கொண்ட ஒரு செயின் வந்து வச்சிருப்பாரு. அந்த செயினை வந்து நைட்ஸ்ல வந்து அவர் சேரும் போது அவங்க அம்மா வந்து அதை கொடுத்திருப்பாங்க. இந்த செயின் வந்து நீ யாரு, நீ எங்க இருந்து வந்திருக்கன்னு சொல்லி உனக்கு ஞாபகம் படுத்தினே இருக்கும்னு சொல்லி அவங்க அம்மா இதை வந்து அவருக்கு வந்து போட்டு விட்டுருப்பாரு. ரெட் ரேஞ்சர் வந்து தன்னுடைய கிரகத்தை பத்தி யோசனை இருப்பாரு. அந்த இடத்துல வந்து பிங்க் ரேஞ்சர் வந்து எனக்கும் இந்த மாதிரி ஒரு செயின் கிடைக்குமான்னு சொல்லி ரெட் ரேஞ்சர் கிட்ட கேட்பாங்க. இந்த செயின் வந்து ராஃப்கான் அந்த கிரகத்துல மட்டும் தான் கிடைக்கும், வேற எங்கேயும் கிடைக்காதுன்னு சொல்லி ரெட் ரேஞ்சர் வந்து சொல்லுவாரு பிங்க் ரேஞ்சர் கிட்ட. அதுக்கப்புறமா எமிலியா வந்து ஜெயிட்டோ கிட்ட வந்து நீங்க உங்க கிரகத்தை பத்தி தான் யோசனை இருக்கீங்களா, அது எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு ஜெயிட்டோ வந்து அதுதான் எனக்கு உண்மையான வீடு, என் கிரகத்துல இருந்து நான் வெளியே வரும்போது அந்த ஸ்பார்க் பீஸ்ட் வந்து அந்த கிரகத்தையே அழிச்சிருச்சு, அதுல இருந்து கொஞ்சம் பேர் தான் தப்பிச்சாங்க. இதெல்லாம் நடந்து முடிஞ்சு வந்து 1000 வருஷம் ஆயிடுச்சு, என் கிரகம் வந்து இப்ப இருக்கா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி ஜெயிட்டோ வந்து எமிலியா கிட்ட வந்து சொல்லி இருக்காங்க. ஜெயிட்டோ வந்து எமிலியாவை பார்த்து உங்க ஜோட்ஸ் வந்து ஆன்லைனுக்கு வந்துடுச்சான்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு நம்ம எமிலியா வந்து அதை ரெடி பண்ணி இருக்கும்போது ஒரு சிக்னல் வந்து கிராஸ் ஆச்சு, அது என்னன்னு சொல்லி பார்க்கதான் உங்களை வந்து இப்ப கூப்பிட்டு இருக்கேன்னு சொல்லி அங்கிருந்து கிளம்பி சேம்பருக்கு போறாங்க. சேம்பர்ல வந்து அந்த டைனோசர் வந்து ஸ்பேஸ்ல இருந்து ஒரு சிக்னல் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ரெட் ரேஞ்சர் கிட்ட வந்து சொல்லுது. அந்த சிக்னல் வந்து நம்ம கிரகம் இருக்கிற அதே கேலக்சில இருந்து தான் வந்திருக்கு, ஆனா அது நம்ம கிரகத்துல இருந்து தான் வந்திருக்குன்னு சொல்லி எனக்கு தெளிவா தெரியல. அந்த டைனோசர் வந்து அப்படி சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் ரெட் ரேஞ்சர் வந்து அதுக்கு பிளே பண்ணி பார்ப்போம், அது கண்டிப்பா ராஃப்கான் அந்த கிரகத்துல இருந்தா வந்திருக்கும் அந்த சிக்னல் வந்து. உடனே அந்த டைனோசர் வந்து அந்த சிக்னல் வந்து பிளே பண்ணுது. அப்போ அந்த சிக்னல் வந்து கேப்சர் பண்ண அந்த டிவைஸ் வந்து ரிப்பேர் ஆயிடுது. அந்த டிவைஸ்ல இருக்கிற சர்க்கியூட் வந்து தீஞ்சு போயிடுது. இதுக்கப்புறம் அந்த மெசேஜ் வந்து நம்மளால கேட்க முடியாதுன்னு சொல்லி அந்த டைனோசர் வந்து ஜெயிட்டோ கிட்ட வந்து சொல்லி இருக்கு. அதுக்கு எமிலியா வந்து இன்னொரு சர்க்கியூட் போர்டை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாமே சொல்லி டைனோசர் கிட்ட வந்து கேக்குறா. அதுக்கு அந்த டைனோசர் வந்து இந்த மாதிரி சர்க்கியூட் போர்டு வந்து ராஃப்கான் கிரகத்துல மட்டும் தான் கிடைக்கும், பூமியில கிடைக்காதுன்னு சொல்லி ரேஞ்சர்ஸ் கிட்ட வந்து சொல்லுது. அதுக்கு எமிலியா வந்து கண்டிப்பா இதுக்கு இன்னொரு வழி இருக்கும்னு சொல்லி அவங்க வந்து ஒரு ஐடியா வந்து தராங்க. அந்த டிவைஸ்ல வந்து என்ன மெசேஜ் வந்து இருந்ததுன்னு சொல்லி ஒரு குறி சொல்றவங்க கிட்ட போய் கேட்டா என்னன்னு சொல்லி ஒரு ஐடியா தராங்க. அதுக்கு ஜெயிட்டோ வந்து இந்த ஐடியா வந்து ஒர்க் ஆகுமான்னு சொல்லி ரேஞ்சர்ஸ் பார்த்து கேட்க, அதுக்கு எமிலியா வந்து ஒர்க் ஆகும் சொல்றாங்க. ஆனா ஆலி வந்து இந்த ஐடியா வந்து ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி ரெட் ரேஞ்சர் கிட்ட வந்து சொல்றாரு. இந்த ஐடியாவுக்கு பதிலா ஆலி வந்து இன்னொரு ஐடியா வந்து ரெட் ரேஞ்சர் கிட்ட வந்து சொல்றாரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, எங்க அம்மாக்கு தெரிஞ்ச ஒரு சயின்டிஸ்ட் வந்து ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல தான் வந்து ஒர்க் பண்றாரு, அவர் வந்து நமக்கு இதுல வந்து ஹெல்ப் பண்ணுவாருன்னு சொல்லி ஒரு ஐடியா தராரு. அந்த குறி சொல்ற ஐடியாவை விட நம்ம இந்த ஐடியா வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லி ஆலி வந்து ஜெயிட்டோ கிட்ட வந்து சொல்றாரு. அதுக்கு ஜெயிட்டோ வந்து என்ன பண்ணணும் தெரியாம ரெண்டு ஐடியாவையும் வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லி ரேஞ்சர்ஸ் கிட்ட வந்து சொல்றாரு. முதல்ல எமிலியா சொன்ன குறி சொல்ற ஐடியாவை வந்து ஃபாலோ பண்ணுவோம். இந்த இடத்துல வந்து ப்ளூ ரேஞ்சர் வந்து இதுக்கு யார் செலவு பண்ண போறோன்னு சொல்லி கேட்க, அதுக்கு எமிலியா வந்து நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி ப்ளூ ரேஞ்சர் கிட்ட 15 bucks வந்து கேக்குறா. ரேஞ்சர்ஸ் எல்லாரும் அங்க இருந்து கிளம்பி குறி சொல்றவங்க அந்த இடத்துக்கு வந்து போய் சேர்றாங்க. அங்க ரேஞ்சர்ஸ் வந்து நடந்த எல்லா விஷயத்தையுமே வந்து குறி சொல்றவங்க கிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அந்த டிவைஸ்ல வந்து என்ன மெசேஜ் வந்து இருந்ததுன்னு சொல்லி கேட்க, அந்த குறி சொல்றவங்க வந்து ரெட் ரேஞ்சர் கையில இருக்கிற செயினை வாங்கி அதை வச்சு அவங்க வாய்க்கு வந்ததை வந்து சொல்றாங்க. அவங்க வந்து ஃப்ராடுன்னு சொல்லி கண்டுபிடிக்க இந்த பக்கம் ப்ளூ ரேஞ்சர் வந்து எமிலியாவும் நானும் வந்து ரொம்ப வருஷமா லவ் பண்றோம், எங்களோட எதிர்காலம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்க, அதுக்கு அந்த குறி சொல்றவங்க வந்து நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து பல வருஷம் வாழ்வீங்கன்னு சொல்லி சொல்றாங்க. இத வந்து ஜெயிட்டோ வந்து உன்னிப்பா கவனிச்சுன்னு இருக்காரு. அங்க இருந்து ரேஞ்சர்ஸ் வந்து கிளம்பி போறாங்க. வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஜெயிட்டோ வந்து நீங்க ரெண்டு பேரும் லவ் பண்ற விஷயத்த வந்து என்கிட்ட சொல்லவே இல்லைன்னு சொல்லி கேட்க, அதுக்கு ப்ளூ ரேஞ்சர் வந்து நாங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணவே இல்ல, அவங்க வந்து ஒரு ஃப்ராடுன்னு சொல்லி சொல்றாரு. ரேஞ்சர்ஸ் எல்லாரும் அந்த இடத்துல இருந்து கிளம்பி ப்ளூ ரேஞ்சர் சொன்ன ஐடியாக்கு வந்து போறாங்க. அப்படி அவங்க போகும்போது சிட்டிக்குள்ள வந்து ஒரு ஸ்பார்க் பீஸ்ட் வந்து வந்துருது. உடனே டைனோசர் வந்து ரேஞ்சர்ஸ்க்கு வந்து கால் பண்ணி நடந்ததை வந்து சொல்லுது. ரேஞ்சர்ஸும் அங்க இருந்து கிளம்பி அந்த ஸ்பார்க் பீஸ்ட் அந்த இடத்துக்கு வந்து சேர்றாங்க. அந்த இடத்துல ஜெயிட்டோ வந்து அந்த ஸ்பார்க் பீஸ்ட பார்த்து உன்னால எங்கேயும் தப்பிக்க முடியாதுன்னு சொல்லி சொல்ல, அதுக்கு அந்த மான்ஸ்டர் வந்து அதோட பவரை யூஸ் பண்ணி ஜெயிட்டோவை வந்து ஒரு சிலையா மாத்திடுது.
மற்ற ரெண்டு ரேஞ்சர்ஸுமே அதோட கண்ணை பார்க்காம அங்க இருந்து பவர் ரேஞ்சர்ஸா மாறி கண்ணை மூடிக்கிட்டே அந்த மான்ஸ்டர் கூட சண்டை போடுறாங்க. அந்த மான்ஸ்டர் வந்து அங்க இருந்து ரேஞ்சர்ஸ் கூட சண்டை போடாமே அது கூட இருந்த இன்னொரு மான்ஸ்டர் கூடவே அங்கிருந்து கிளம்பி போயிடுது. ரேஞ்சர்ஸ் வந்து மனுஷங்களா மாறி ஜைட்டோக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி போய் பாக்குறாங்க. ஜைட்டோக்கு வந்து ஒன்னும் ஆகல. ஜைட்டோ வந்து இந்த மான்ஸ்டர் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லி ரேஞ்சர்ஸ் கிட்ட வந்து சொல்றாரு. இந்த மான்ஸ்டர் வந்து திரும்பி வர்றதுக்குள்ள ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல வந்து அந்த மெசேஜ் என்ன ஆச்சுன்னு சொல்லி போய் கேட்டு வந்துடலாம் சொல்லி அங்கிருந்து கிளம்பி அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு போய் சேர்றாங்க. அங்க இருக்கிற ஒரு சயின்டிஸ்ட் கிட்ட வந்து ரேஞ்சர்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு எனர்ஜி சிக்னல் வந்து வந்துச்சான்னு சொல்லி கேட்க அதுக்கு அந்த சயின்டிஸ்ட் வந்து அந்த மாதிரி ஒரு சிக்னல் வந்து வரவே இல்லைன்னு சொல்லி சொல்றாரு. இந்த விஷயத்தை வந்து கேட்ட உடனே ஜைட்டோ வந்து மூஞ்சி வந்து மாறுது. அவர் வந்து ரொம்ப வருத்தப்படுறாரு. அதனால அங்கிருந்து கிளம்பி டைனோ என்ஜின்ல இருக்கிற சேம்பருக்கு போய் சேர்றாரு அவரு மட்டும். மற்ற ரெண்டு ரேஞ்சர்ஸுமே அங்கிருந்து கிளம்பி பஸ் பிளாஸ்டர் அந்த இடத்துக்கு போய் சேர்றாங்க. அங்க எமிலியாவும் ஆடியும் வந்து அவங்க சண்டை போட்ட அந்த மான்ஸ்டர் வந்து டிவில வந்து பாக்குறாங்க. அந்த மான்ஸ்டர் வந்து அதோட பவரை யூஸ் பண்ணி டிவியை பாக்குற எல்லாரையுமே வந்து சில மாதிரி நிக்க வச்சிடுது. அந்த வீடியோ பாக்குற எல்லாருமே சிலையா நின்றுறாங்க. இந்த பக்கம் சேம்பர்ல பாத்தீங்கன்னா அந்த டைனோசர் வந்து அதே வீடியோ வந்து பாத்துன்னு இருக்கு. இந்த வீடியோவை பார்த்த ஜைட்டோ வந்து இதை ஆஃப் பண்ண ஓடி வராரு. அதுக்குள்ள அவர் அந்த வீடியோவை பார்த்து அவரும் சிலையா மாறிடுறாரு. அந்த டைனோசருக்கு மட்டும் எதுவுமே ஆகல. அந்த டைனோசர் வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த வீடியோ வந்து ஆஃப் பண்ணிடுது. அதுக்கப்புறமா ஜைட்டோ வந்து பழையபடி மாறிடுறாரு. இந்த வீடியோ வந்து பாக்குறவங்க எல்லாருமே சிலையா மாறுறாங்கன்னு சொல்லி ஜைட்டோ கிட்ட வந்து அந்த டைனோசர் வந்து சொல்ல அதுக்கு ஜைட்டோ வந்து நீ மட்டும் எப்படி சிலையா மாறாம இருக்கன்னு சொல்லி கேக்குறாரு. அதுக்கு அந்த டைனோசர் வந்து சைபார் கைஸ் அதை யூஸ் பண்றேன்னு சொல்லி ரெட் ரேஞ்சர் கிட்ட வந்து சொல்லுது. இதை பார்த்த ஜைட்டோ வந்து மத்த ரேஞ்சர்ஸுக்கும் கால் பண்றாரு. ஆனா அவங்க வந்து ஆன்சர் பண்ணவே இல்லை. இதனால ஜைட்டோ வந்து கெஸ் பண்றாரு அவங்களும் சிலையா மாறி இருப்பாங்கன்னு சொல்லி. அந்த நேரத்துல வந்து ரெட் ரேஞ்சருக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி தெரியாம இருக்கு. அப்போ அவங்க அம்மா கொடுத்த அந்த செயினை வச்சுட்டு அவர் யோசனை இருக்காரு. அதை பார்த்த அந்த டைனோசர் வந்து அந்த செயின் வந்து என்னன்னு சொல்லி கேட்க அதுக்கு ரெட் ரேஞ்சர் வந்து இது ராப்கான்ல இருந்து எங்க அம்மா கொடுத்த செயின்னு சொல்லி சொல்றாரு. அந்த செயினை பார்த்த அந்த டைனோசர் வந்து அந்த செயின்ல இருக்கிற கல்லை வச்சு தான் அந்த மதர் போர்டை வந்து ரெடி பண்ணிருப்பாங்கன்னு சொல்லி சொல்றாரு ரெட் ரேஞ்சர் கிட்ட. இதுக்கு அப்புறம் அந்த டிவைஸ்ல இருக்கிற மெசேஜ் வந்து நம்மளால கேட்க முடியும் சொல்லி அந்த டைனோசர் வந்து ரெட் ரேஞ்சர் கிட்ட வந்து சொல்ல ரெட் ரேஞ்சர் வந்து அவங்க அம்மா சொன்னதை வந்து நினைச்சு பார்க்கறாரு. எப்பவுமே நம்பிக்கையை வந்து கைவிட கூடாதுன்னு சொல்லி அவங்க அம்மா வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து அவர் ரொம்ப தீவிரமா யோசிக்கிறாரு. அந்த மான்ஸ்டரை வந்து பார்த்தாதான பிரச்சனை, பார்க்காம அது கூட வந்து சோனிக் பவரை யூஸ் பண்ணி அது கூட சண்டை போடலாம்னு சொல்லி முடிவு பண்றாரு. அந்த மான்ஸ்டர் இருக்கிற இடத்துக்கு வந்து ஜைட்டோ வந்து டெலிபோர்ட் பண்ணி வராரு. அவர் வரும்போதே தன்னுடைய கண்ணை வந்து துணியால வந்து கட்டிட்டு வந்திருக்காரு. தன்னுடைய வாளை எடுத்து அதுல வந்து சோனிக் பவர் கீயை வந்து யூஸ் பண்றாரு. அதோட பவரை யூஸ் பண்ணி அந்த மான்ஸ்டர் கூட வந்து அவர் சண்டை போடுறாரு. அந்த மான்ஸ்டர் கூட வந்து சண்டை போடும் போதே ஜைட்டோ வந்து அந்த வீடியோ வந்து டெலிகாஸ்ட் பண்ற அந்த டிவைஸ் வந்து அழிச்சிடுறாரு. அதனால மற்ற ரேஞ்சர்ஸும் வந்து ஃப்ரீஸ்ல இருந்து நார்மலா மாறிடுறாங்க. இந்த பக்கம் அந்த மான்ஸ்டர் கூட வந்து ஜைட்டோ வந்து சண்டை போட்டுன்னு இருக்காரு கண்ணை கட்டிட்டு. அதனால அவரால் தாக்குப்பிடிக்க முடியல. கரெக்டான நேரத்துக்கு வந்து ஜைட்டோவை அந்த இடத்துல இருந்து காப்பாத்துறாங்க. அந்த மான்ஸ்டர் கிட்ட இருந்து ரேஞ்சர்ஸ் பார்த்த உடனே அந்த மான்ஸ்டர் அங்க இருந்து கிளம்பி தன்னுடைய முழு பவரையும் யூஸ் பண்ணி பெரிய ஜெயண்டா மாறிடுது. அதுக்கப்புறமா ஜைட்டோ வந்து ரெட் ரேஞ்சரா மாறி அந்த மான்ஸ்டரோட செஸ்ட்ல இருக்கிற அந்த கண்ணை வந்து எப்படியாவது எடுத்தாவணும் சொல்லி மற்ற ரேஞ்சர்ஸ் கிட்ட வந்து சொல்றாரு. அதை சொல்லிட்டு ரெட் ரேஞ்சர் வந்து தன்னுடைய டிரெக்ஸ் சாம்பியன்ஸோட வந்து யூஸ் பண்ணி அந்த மான்ஸ்டர் கூட வந்து சண்டை போடுறாரு. எமிலியாவும் ஆலியும் வந்து எப்படியாவது ஜைட்டோக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும் சொல்லி ஜோலான்ட்ட கேட்க ஜோலானும் வந்து அவங்க ரெண்டு பேருக்குமே அவங்களுடைய ஜோட்ஸை வந்து தருது. அந்த ஜோட்ஸை யூஸ் பண்ணி அந்த மான்ஸ்டர் கூட வந்து சண்டை போடுறாங்க. அப்போ ப்ளூ ரேஞ்சர் வந்து ஒரு ஐடியா சொல்றாரு. அந்த ஐடியாவை கேட்டுட்டு பிங்க் ரேஞ்சரும் அதுபடி நடந்து அதோட கண்ணை வந்து மூடுறாங்க. அதுக்கப்புறமா ரெட் ரேஞ்சர் வந்து மற்ற ரேஞ்சர் கிட்ட வந்து உங்க கீயை வந்து ஜோட்ஸ் கிட்ட தூக்கி போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ரேஞ்சர்ஸும் அந்த கீயை வந்து தூக்கி போடுறாங்க. மற்ற ரேஞ்சர்ஸோட ஜோட்ஸ் வந்து ரெட் ரேஞ்சரோட சாம்பியன் ஜோட்ஸ் கூட கம்பைன் ஆகி டைனோ ஃபியூரி மெகா ஜோட்ஸா உருமாறுது. அதுக்கப்புறமா ரேஞ்சர்ஸ் வந்து மெகா ஃபியூரி ஸ்வாட யூஸ் பண்ணி அந்த மான்ஸ்டர் வந்து ஒரேடியா அழிச்சிடுறாங்க. அந்த மான்ஸ்டர் வந்து எப்படி இருந்ததோ அதே மாதிரி கொழு கொழு பபிள்ஸ் மாதிரியே மாறிடுது. அந்த ஸ்பார்க்ஸ் எடுக்க வந்து நைட் வாய்டு வந்து அந்த இடத்துக்கு வராரு. அவர் வந்து அதை எடுக்கிறதுக்குள்ளே அந்த இடத்துக்கு வந்து ரேஞ்சர்ஸ் வந்து அதை எடுத்துட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாங்க. அந்த ஸ்பார்க் பீஸ்ட வந்து ஒரு சேஃபா ஒரு பாக்ஸ்ல வந்து வச்சிடறாங்க. ரேஞ்சர்ஸ் அப்படியே நடந்து அந்த டைனோசர் கிட்ட வராங்க. டைனோசர் வந்து அந்த மிஷினை வந்து ரெடி பண்ணி வச்சிடுது. அந்த மிஷின் வந்து ஒர்க் ஆகுதா இல்லையான்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து ரெட் ரேஞ்சர் வந்து அதை ஆன் பண்றாரு. அந்த டிவைஸ்ல இருந்து எல்லாருக்கும் ஒரு மெசேஜ் வந்து கேக்குது. ஆனா அது வந்து வேற ஒரு லாங்குவேஜ்ல வந்து இருக்கு. எமிலியா வந்து இது ராப்கானோட லாங்குவேஜான்னு சொல்லி ஜைட்டோவை பார்த்து கேட்க அதுக்கு ஜைட்டோ வந்து எனக்கு தெரியலன்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கு அந்த டைனோசர் வந்து ராப்கான் லாங்குவேஜ் வந்து கேட்டு பல வருஷம் ஆயிடுச்சு, அந்த லாங்குவேஜ் வந்து அப்கிரேட் ஆயிருக்கலாம் சொல்லி
ஜைட்டோவை பார்த்து சொல்லுது. அதுக்கு ஜைட்டோ வந்து மேபி இருக்கலாம்னு சொல்லி என்னோட முயற்சியை வந்து நான் கைவிட போறது இல்லைன்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கப்புறமா ஜைட்டோ வந்து அந்த டிவைஸை யூஸ் பண்ணி ஸ்பேஸுக்கு வந்து ஒரு மெசேஜ் அனுப்புறாரு. அது என்ன மெசேஜ் சொல்லி பாத்தீங்கன்னா, நான் தான் ஜைட்டோ, லீடர் ஆஃப் த பவர் ரேஞ்சர்ஸ் டைனோ ஃபியூரி, நான் எர்த்ல இருந்து பேசுறேன். 65 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி ராப்கான் கிரகத்துல இருந்து வெளியே வந்தவன். இன்னும் அந்த கிரகத்துல வந்து யாராவது இருக்கீங்களான்னு சொல்லி என்ன தொடர்பு கொள்ளுங்கன்னு சொல்லி அவர் சொல்றாரு. அதோட அந்த எபிசோட் வந்து முடியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எபிசோட் 3 ரிவ்யூ வந்து முடிஞ்சிச்சு. இந்த எபிசோட் வந்து எப்படி இருந்ததுன்னு சொல்லி கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. எனக்கு இந்த எபிசோட் 3 வந்து பிடிச்சிருந்தது. ஆனா இந்த எபிசோட விட எபிசோட் 4 தான் ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதோட ரிவ்யூ வந்து கூடிய சீக்கிரத்துல வந்து அப்லோட் பண்ணிடுறேன். இன்னும் பவர் ரேஞ்சர்ஸ் டைனோ ஃபியூரிய வந்து தமிழ் டப்ல வரல, வந்தவுடனே உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம மூவி லிஸ்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதோட அடுத்த சூப்பரான வீடியோ வந்து உங்களை சந்திக்கிறேன். பாய்.